வணக்கம் நண்பர்களே, பாண்டிச்சேரி பெட் லவர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப் ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ண போகிறோம். காலிஃப் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெட்ஸ் அதோட விலை விவரங்களை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போர்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. போர்டில் வந்து பெங்காலியில் எழுதியிருக்கிறாங்க என்னென்னா, இல்லீகல் பேர்ட்ஸ் வந்து இங்கே விற்றா அவங்களுக்கு வந்து 1 வருடம் வரை சிறை தண்டனை, 20,000 வரை அபராதம்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து இல்லீகல் பேர்ட்ஸோட விற்பனையை வந்து இவங்க தடுத்துட்டு வராங்க. நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன பெட்ஸ் இருக்குது அதோட ரேட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். உள்ளே வந்த உடனே செல்லப்பிராணிகள் வந்து இந்த பப்பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து பார்க்கலாம், நல்ல சைஸு. இது பேப்பர்ஸோடு வந்து 25,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது ஹெட் சைஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது குவாலிட்டியாக இருக்குன்னு. இது வந்து லேபர்டார் ரெட்ரீவர் வந்து 12,000 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. பப்பியும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து ஷியாட்சு பப்பி, பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதோட கோட் பாருங்கள், ஃபர் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட கண்ணே தெரியல அந்த அளவுக்கு வந்து அதோட ஃபர்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 30,000 சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கோல்டன் ரெட்ரீவர் அப்புறம் லேபர்டார். ஸோ கோல்டன் ரெட்ரீவர் வந்து கோட் கலர் வந்து சூப்பர் கலரு. இந்த கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ கோட் வந்து செம்ம கலரில் இருக்குது. அதோட ப்ரைஸ் 25,000 சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லேப் வந்து 12,000 சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அவுல் ஃபின்ச்சோட ரேட் வந்து கோல்டன் ஃபின்ச்சோட அதிகமாகவே இருந்தது. ஏன்னா கோல்டன் ஃபின்ச் வந்து நிறைய செல்லர்ஸ் வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அவுல் ஃபின்ச் வந்து ரொம்பவே ரேராக தான் பார்க்க முடிஞ்சுது. அவுல் ஃபின்ச்சோட ரேட் வந்து 3,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. கோல்டன் ஃபின்ச் வந்து 2,800 வந்து க்ரீன் கலர் கோல்டன் ஃபின்ச் வந்து இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கோல்டன் ஃபின்ச்சோட ப்ரீடிங் வந்து இந்த டைமில் வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மார்க்கெட்டில் வந்து கோல்டன் ஃபின்ச் வந்து எக்கச்சக்கமாக நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே ஹோலாண்ட் ஷோபஜிஸ். ஸோ ஹோலாண்ட் ஷோபஜிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,000 16,000 வரைக்கும் அதோட சைஸ் அண்ட் கலர்ஸ் மியூட்டேஷனை வச்சு இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஷோபஜிஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காது, கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பஜிஸோட ரேட்டு வந்து 13,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொசல்லா. ஸோ ரொசல்லா வந்து பேராக வச்சுருக்காங்க வித் டிஎன்ஏ பேப்பர்ஸோட. இது வந்து 25,000 கொடுத்துட்டு இருக்காங்க. கலர்ஸ் வந்து பாருங்கள், என்ன கலர், எல்லா கலருமே இந்த பேர்டில் நம்ம பார்க்க முடியும். ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ. ஸோ அவ்வளோ வந்து கலர்ஃபுல்லான பேர்டு இது ரொசல்லா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 25,000. அப்படி கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைனாப்பிள் கார்னியூர்ஸ் இருக்குது, க்ரீன்சி கார்னியூரு, ப்ளூ அண்ட் க்ரீன் கார்னியூரு, எல்லா கார்னியூர் வெரைட்டிஸும் வந்து இவங்க வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா எல்லோ ஷேடட் வந்து 8,000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பைனாப்பிள் கார்னியூர் வந்து 10,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சன் கார்னியூர் பேர் இது. இதுவும் டிஎன்ஏ பேப்பர்ஸோட தான் இவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. 35,000 to 40,000 இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு செல்லர் வந்து ரொசலா வச்சு வித்துட்டு இருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. இது நீங்கள் பின்னாடி இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து க்ரீன் மாங்க் பேரக்கிட். இது வந்து சிங்கிள் பீஸாக வச்சுருக்கார் ரொசல்லா. ஆல்பைனோ காக்டெயில் வந்து 3,500 4,000 வரைக்கும் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து டஃப்டு பஜ்ஜிஸ். ஸோ இது தலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரஸ்ட் இருக்காது, க்ரஸ்ட்டுக்கு பதில் அந்த டஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை டஃப்டு பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பீஸ் வந்து 700 ரூபீஸ்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பீஸ் 700, பேர் வந்து 1,400 கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்கள் நெத்தியில் வந்து எப்படி டஃப்னஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட கலெக்ஷன். ஸோ ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் என்னென்ன கலர்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா கலர்ஸுமே வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருந்தது. ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் ரேஞ்சை பொறுத்து ரேட்டும் வந்து மாறுச்சு. ஸோ இவங்க வச்சுருந்த கலெக்ஷன் எல்லாமே இது தான். ப்ளூ மாஸ்க் இருக்குது, கோபால்ட் மாஸ்க் இருக்குது, இது வந்து கோபால்ட் மாஸ்க்கு, இது வந்து க்ரீன் ஃபிஷர், இது டபுள் ஃபேக்டர்,
இந்த லாவெண்டர், இது பிளாக் சீக்கு மாவு, ஸோ இதுவும் ப்ளூ மாஸ்க், ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரீசனபிளாக தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து லுட்டினோ ஃபிஷர், ஃபிஷரும் இருக்குது, இதில் ஸ்பிளிட்டும் இருக்குது. இந்த ஆப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1700 ஆரம்பித்து 4000-6000 வரைக்கும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அதோட கலர் பொறுத்து வந்து இவங்க வந்து அதை வித்துட்டு இருக்காங்க. இந்த பஜ்ஜிஸ் வந்து ஃப்ரில் பேக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மல் பஜ்ஜி சைஸில் தான் இருக்கும். இதோட முதுகில் பார்த்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் சிலுப்பிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இதோட நெத்தியில் வந்து கிரஸ்ட் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3000. இது வந்து பிளாக் சீக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் சீக்குக்கு வந்து கன்னத்தில் வந்து கருப்பு கலரில் சீக் வந்துருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2800 கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸ். ஸோ ஹெலிகாப்டர் பஜ்ஜிஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9000 கொடுத்துட்டு இருந்தாங்க பேரு. ஸோ ரெயின்போ ஹெலிகாப்டர் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது ஸ்பேங்கல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாமே காக்டெயில், காக்டெயிலில் வந்து லுட்டினோ இருக்குது, பைடு இருக்குது, ஃபான் இருக்குது, கிரே இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸும் பார்க்க முடியும். இதோட ப்ரைஸ் 1700 2000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த செல்லர்கிட்ட வந்து நிறையா ஃபின்ச் வெரைட்டிஸ் இருந்து, ஸ்டார் ஃபின்ச் இருக்குது, லாங் டெய்லு, பெங்காலிஸ் ஃபின்ச்சு, ஜம்போ ஃபின்ச்சு, பிளாக் சீக்கு, கிரஸ்டட், இந்த மாதிரி ஃபின்ச்சஸ் எல்லாமே இவர் வந்து வச்சு விற்றுட்டு இருந்தார். லாங் டெயில் வந்து 2000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்டார் ஃபின்ச் வந்து 2800 கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட வந்து கோல்டன் ஃபின்ச் கூட இருக்குது. கோல்டன் ஃபின்ச் வந்து இவங்கக்கிட்ட 3000 கொடுத்துட்டு இருந்தாங்க. பெங்காலி ஃபின்ச்சில் ஃபான் கலர் இருக்குது, அது வந்து 600 ருபீஸ்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸ் ஃபின்ச்சஸ் வந்து எல்லாமே ஒன்றா பார்க்குறது வந்து எனக்கே கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்தது. நல்ல கலெக்ஷன் இவர்கிட்ட. இவர்கிட்ட வந்து ஜாவா ஃபின்ச்சஸ் வந்து, ஜாவா ஃபின்ச்சோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரே கலர் வந்து 800 கொடுக்குறாங்க, ஃபான் பார்த்தீங்கன்னா 900 கொடுக்குறாங்க, சில்வரும் 900 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆல்பினோ வந்து 1000 ருபீஸ்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜாவா ஃபின்ச்சோட ப்ரைஸ் ஸ்டேட்டஸ். இந்த மார்க்கெட்டில் வந்து டைமண்ட் டவ்ஸ்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே டைமண்ட் டவ் செமி அடல்ட் இவங்க வச்சுருக்காங்க. இவங்க ஒருத்தவர்கிட்ட தான் இது. இந்த மார்க்கெட்டில் வந்து பிஜியான்ஸுக்கு நிறைய பெரிய மவுஸ் இருக்குது. ஸோ பிஜியான்ஸ் வந்து எல்லா டைப்ஸு, எல்லா மியூட்டேஷனுக்கான பிஜியான்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோ அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபேன்சி பிஜியான்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோமர் பிஜியான்ஸும் இங்கே வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இவங்க வந்து பிஜியான் கிளப்பு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிளப்பு மூலியமாக தான் இவங்க வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பிஜியான்ஸில் வந்து நிறையா திருட்டு புறாக்கள் வந்து இங்கே விற்கிறதால கிளப் மெம்பர் மட்டும்தான் இங்கே விற்க முடியும். வேறு யாருனா விற்கிறதா இருந்தால் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் விற்க முடியும். இது வந்து பவுடர் பிஜியான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லாமே கேக்டஸ். கேக்டஸ் வந்து பாருங்கள் என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு. இது எல்லாமே வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்தது. கேக்டஸில் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீக்கோட ஸ்டேட்டஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.